என்ன ஜம்பு, புது ஆர்டர் ஏதாவது உண்டா? நிறைய வந்திருக்குங்க. எங்க எப்படி? கமலா சர்க்கஸ், கும்பகோணம், ஒரு யானை, ரெண்டு புலி, அப்புறம் யானைக்காட்டு பயில்வான், காட்டுப்புதூர், ஒரு கரடி, ரெண்டு சிறுத்தை. என்னது, பயில்வானுக்கு கரடி இருக்கப்பா? ஓஹோ, குஸ்தி படவை கொள்றோம். அப்புறம் என்னது? ஒரே தமாஷா இருக்குங்க. எங்க எப்படி? ஒரு சித்தான குட்டி, ஒரு 16 அடி வேங்கை, ஒரு சிங்கம், அப்புறம் 30 வெள்ளலி, 20 கருங்குரங்கு, 2-3 நரி. உடனே தபாலில் அனுப்பி வைக்கவும். என்னது தபால்ல? நல்ல வேலை, இத்தனையும் சேர்த்து ஒரு பொட்டலத்துக்குள்ள வச்சு மடிச்சு அனுப்புன்னு தான் போயிட்டானே. யார் அந்த படைய? அட்ரஸ் இல்லைங்க. அப்ப உடனே கிழிச்சரி. எப்பமா வந்த? இப்பதான் வந்தேப்பா. இங்க எதுக்காக வந்தடி? அப்பா, பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. நான் வரேன்னு சொன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. எனக்கு காட்டுல இருக்கிற மிருகங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பங்களாவை பாத்துக்கிறதுக்கு வேலைக்காரனை விட்டுட்டு நானும் மண்ணனும் வந்துட்டோம். அப்படியா? சரியா போச்சு. இனிமே மிருகங்களை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி அவனையும் இல்ல தேடி கண்டுபிடிக்கணும். எங்க அவன்? ஏன் முன்னால இருக்க மாட்டானோ? எங்க பாச்சி? இருக்க மாட்டான், முன்னால ஒரு இடத்துல இருக்க மாட்டான். டேய் பலே, வந்துட்ட ஃபாதர், ஐ அம் ஹியர். ஏய், ஏன்டா டிக்குக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கற? நல்ல காத்து வசதி ஜில்லில இருந்துச்சு பா. என்ன அதுக்குள்ள வா, ஐசா போட்டு வச்சிருக்கோம். ஏன்டா முன்னால உட்கார்ந்தாயிரலாம். காட்டு வழியா வரதுக்கு பயந்துகிட்டு அண்ணா இதுக்குள்ள மறைஞ்சிருக்காரு. பயமா இருந்தா வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறது. அரு, எனக்கு பயம்? நானா பயப்படுறேன்? தி வேர்ல்ட் ஃபேமஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹேண்டர் சுந்தரம் புள்ள. கரெக்ட் ஃபாதர். நீ என்னடா பண்ணுவ? கிரகணத்தில் பிறந்த வந்தல போடபடி. அனாவசியமா பேச வந்த பையன் ரொம்ப காமெடியா பேசுறானே. நோ நோ, நகைச்சுவை. அதாவது தட்டு தட்டு மீன் மீன் நகைச்சுவை. அதாவது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த நகைச்சுவை. அதாவது பா, காட்டுல ஓயாம பாட்டி ஆடுறவங்களுக்கு ஒரு ரிலீஸ். ஒரு ரிலீஃப், ரிலீஃப். என்னடா சொல்லிடுற? மகளும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரிதான் வேடிக்கையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லையே, பொண்ணு சாது போல இருக்கு. ஐயோ, அதை ஏன் கேக்குற? ஏதாவது நம்ம ஒண்ணு சொன்னா போதும், சிரிக்க ஆரம்பிச்சாச்சோ பாத்தியா. போகுது பைத்தியமா? நான் பைத்தியமா? ஆடு முட்டு கொல்ல இருந்த குழந்தைய காப்பாத்துன நான் பைத்தியமா? கொலை கொண்டு போட. ஆடி எப்படிங்க? நீங்களும் தான் என்னென்னமா மருந்து கொடுத்து பாத்தீங்க. முடிஞ்சதா? என் கண்ணு அம்மான்னு சொன்ன ஒரே வார்த்தையிலேயே குணமாக்கிட்டானே. எப்படியோ பைத்தியம் தெளிஞ்சது. அப்போ எனக்கு பைத்தியம்? ஆமாம்மா, குணமாகிறதுக்கு இவ்வளவு காலமாச்சு. என் குழந்தை? குழந்தையா? ஆமாங்க, படகுல இருந்த என் குழந்தை எங்கய்யா? சொல்லுங்க, பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. இல்லம்மா, நீ மட்டும்தான் ஆத்தங்கரையில தனியா மயங்கி கிடந்த. அப்படின்னா அவ என்ன கதியா? நானும் என் செல்வத்தை எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிக்கணும். வர்றேயா? போறமா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு எப்படியுமா கண்டுபிடிக்க போற? இல்ல அடையாளம் தான் தெரியுமா? ஆண்டவன் இருக்கார். கவலைப்படாதம்மா. எந்த ஊரம்? செங்கோட்டே. அந்த முதலாளி பேரு கூட லிங்கம். ரொம்ப நல்லவருமா. சொத்து சுகங்களை எல்லாம் தொழிலாளிக பேருக்கு எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரா? என்ன மாதிரி? ஒண்ணுமில்லை, இவ்வளவு காலமா என்னை காப்பாத்தின உங்களை நான் மறக்கவே மாட்டேன். வர்றேன். செங்கோட்டைக்கு தானே? வாமா, நானும் துணைக்கு வர்றேன். இல்லை,
என் மகனை கண்டுபிடிக்காம நான் அங்கே வரமாட்டேன். உன் மகன் எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் என் தங்கச்சி மாதிரி நீ இங்கேயே இருமா. ஆமாம்மா, இங்கேயே இருமா. அண்ணா அண்ணா, மலங்காட்டுக்கு தானே போறேன்? ஆமாம்மா, நானும் வர்றேன். நீ இங்கே இரு மீனு, நான் வர்ற போது உனக்கு ஒரு அழகான மான் குட்டி பிடிச்சிட்டு வரேன். ஓம்மா. முன்னாடியே முதுமலை சாரலுக்கு அனுப்பிட்டுனுங்க. ஓடுறேன். நீ எங்கம்மா வர்ற? நானும் வரேன்ப்பா. என்ன பேட்டச்சா? ஆமா. ஐயோ, நீ வரப்படாத. அதுக்கு தான் நான் வந்தது. சரி, இன்னும் ஒரு நாளைக்கு கூட்டி போறேன். நீ இறங்கிடு. பாவம் வரட்டுங்க. ஆமா. ஐயோ, வேண்டாம். என்ன? ஆமா, வேண்டாம், இன்னும் ஒரு நாளைக்கு. இறங்கம்மா. இந்த பாருங்க, அண்ணனை பாரு, எவ்வளவு யோசிக்கணும் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ கூட வேறு. என்னது, நம்ம பேர் கெஜெட்ல அடிபடுது? ஒன்னும் அடிப்படல, நீ ரொம்ப யோக்கியன், நல்லவன்னு சொல்ல. அட இறங்கு மணி, சின்ன பொண்ணு மா, பயந்து நீ. ஆமா, நீ ரொம்ப பெரியவரு. அரசே யாரு ஊருக்கு என்ன செய்யறது? நீ ஏதாவது சொல்ல. என்னடா என்ன, நான் ஆம்பளைனா சொல்லு, அதுக்காக பொம்பளை பிள்ளை என்ன? கூட்டு பா, கழுது கூட்டு. நான் உன்ன கூட்டி போமாட. நீ போ, நீ போ. யாரா கூட்டு போ. வரும்போது எனக்கு ஒரு சிட்டுக்குருவி சுட்டு கொண்டாங்கப்பா. சிட்டுக்குருவி என்ன? காண்டாம் இருந்தே கொண்டு வரேன். ஒரு ஏழு கொண்டு வரேன். கொண்டு வரேன். ஒரு முறை போலாமா? பாத்தியா, நினைச்சதெல்லாம் சாதிக்க எல்லாராலையும் முடியுமா? ஏன் முடியாது? யாரு? நான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அல்லவா? அண்ணா அண்ணா அண்ணா, என்ன சொல்ல? நாம ரெண்டு பேரும் இந்த பக்கமா போய் காடெல்லாம் சுத்தி பார்க்கல வாங்கணும். காடா? ஏன் ஒண்ணுல, வரும்போதுதான் பாத்துக்கிட்டே வந்தோம். என்ன இது, சாதாரண காடுமா? உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க சரி, நீ வரல போ, நான் டிரைவர் மூக்கனை கூட்டிக்கிட்டு போறேன். நான் மட்டும் எப்படி தனியா இருப்பேன்? ஏற்பாட்டோட வந்து அந்த கும்பர்களை எல்லாம் பழச்சு. என்ன பண்ணுது டிரைவர்? இங்க வா, சீக்கிரம் பக்கத்துல.